வணக்கம் நேயர்களே, நெல்லை நெய்பர்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் 3 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இதோட 1/2 டம்ளர் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு எதில் எடுத்தோமோ அதே இதில் 1/2 டம்ளர் கடலை மாவு. இதோட பொட்டுக்கடலை மாவு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பசு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ முள்ளு முறுக்குக்குள்ளே சில்லு எடுத்திருக்கேன். இது ஒத்த சில்லு. இதுலேயே 3 கூட இருக்கும். நான் இப்போ ஒத்த எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். உள்ள இதில் உலக்கு நிறைய மாவு வச்சுக்கலாம். எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ இதை மூடிடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ முறுக்கு புழிஞ்சிடலாம். இப்போ திருப்பி விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. எடுத்துடலாம். நம்ம பட்டர் முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.